வணக்கம், வெல்கம் டு கிராமத்து குக்கர். நான் உங்கள் மயில் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பச்சை மொச்சக்கொட்டை குழம்பு வறுத்து அரைச்சி எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை மொச்சை அவரக்கொட்டை குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக அறுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் அரை முடியில் பகுதி போட்டால் போதும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கசகசா, 2 துண்டு பட்டை, 1 சின்ன துண்டு இஞ்சி, 4 லவங்கம், 2 வரமிளகா, 1 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக ஓமம். ஓமம் எதுக்குன்னா இந்த மொச்சக்கொட்டை வந்து வாயு பிரச்சனை வரும், அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஓமம் போட்டு குழம்பு வச்சிக்கணும்னா அந்த வாய் தொந்தரவும் வராது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை நம்ம கம்மி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொருள் எல்லாமே ஒன்றா சேர்த்திக்கலாம். எல்லாமே பாருங்கள் நல்லா பொரியுது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கி வர வரைக்கும் வதக்கலாம். கூடவே இந்த பூண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக அறுத்து சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே 2-3 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அறுத்து வச்ச தக்காளி இதோடு சேர்த்து வதக்கலாம். பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரை தேடி அரைச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம அந்த உரிச்சு வச்ச அவரக்கொட்டையை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு, 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கொட்டை முழுகிற அளவுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ குக்கரை மூடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த குழம்பு தாளிச்சோட ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். மண் சட்டியில் செஞ்சால் இந்த குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சட்டி இல்லைன்னா நீங்கள் வடை சட்டிலேயே வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தியே ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுத்த மரப்பு சேர்த்துக்கலாம். 1 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரைச்சி வச்சுக்கிறேன், அதையும் முழுசாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவெல்லாம் இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மசாலா இதோட சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் இந்த மசாலாவை வதக்கிக்கலாம். நம்ம நான் பாருங்க, இப்போ இந்த குழம்புக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தூளையும் இந்த மசாலாவோடையே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா வணங்கிருச்சு, பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த அவரைக்கொட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அவரைக்கொட்டையில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜார்லேயே தண்ணி வச்சுருக்குறோம், அதை எடுத்து சேர்த்துக்கலாம் தண்ணியை. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு குழம்புல சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் போதும். இது வெந்து வரும்போது நல்லா சுண்டி போயிடும்.
இப்போ இந்த குழம்பு அப்படியே வெந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ பாருங்க குழம்பு நல்லா சுண்டி கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மண் சட்டியில் வச்சாலே ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சுட்டே தான் இருக்கும் குழம்பு இந்த சட்டியோட ஹீட்டில். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே வறுத்து அரைச்சி வச்சா மொச்ச அவரைக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.